ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெருமாள் மல்லி வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம இட்லியை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு மூணு இட்லியை நல்லா க்யூபாக வெட்டி வச்சுருக்கோம். அது கூட நீ வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பெருசாக வெட்டியும், பச்சை மிளகாய் ஒன்று வெட்டி, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கோம், தக்காளி பொடியாக வெட்டியிருக்கோம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுட்டு கடுகு சேர்த்திடலாம். இது நல்லா வெடிக்கட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தாளிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பொடியை வெட்டி வச்சுருக்க தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிட்டு, அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இது நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கறி மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க இட்லியும் போட்டு கிளறிடலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுடலாம் நல்லா பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க இட்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுறணும் நல்லா. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். அப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.